நடிகர் ரஜினிகாந்த் தனது பூர்வீக ஊரான கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள நாச்சிக்குப்பம் கிராமத்திற்கு வந்ததாகவும் அங்கு தனது பெற்றோரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதாகவும் சன் நியூஸ் தொலைக்காட்சி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதுவும் முதன்முறையாக ரஜினிகாந்த் அங்கு செல்வதாக அந்த செய்தி குறிப்பிட்டுள்ளது. ஒருவர் முதன்முறையாக தனது தாய் தந்தையின் நினைவிடத்திற்கு இப்போதுதான் செல்கிறாரா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனிடையே இந்த செய்தியின் உண்மைத்தன்மையை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் மராட்டிய மாநிலம் புனே மாவட்டம் புரந்தர் தாலுகாவில் உள்ள மாவடி கடேபத்தார் என்ற ஊரை பூர்வீகமாக கொண்டவர். மராட்டிய மன்னர் சிவாஜியின் நினைவாக அவருக்கு சிவாஜிராவ் கேக்வாட் என பெயர் சூட்டப்பட்டது. அவரது தந்தை ராமோஜிராவ் கேக்வாட் காவல்துறையில் கடைநிலை ஊழியராக பணியாற்றியவர். ரஜினிகாந்த் உடன் பிறந்தவர்கள் மொத்தம் 3 பேர். சத்திய நாராயண ராவ், நாகேஸ்வர ராவ், சகோதரி அஸ்வத் பாலுபாய் ஆகியோர் ஆவர். ரஜினிகாந்தின் தந்தை மறைவுக்கு பிறகு 1956 அவரது குடும்பம் பெங்களூருவுக்கு இடம்பெயர்ந்தது. அங்கு பன்சங்கரியில் உள்ள அனுமந்த் நகரில் வீடு கட்டி வசித்து வந்தனர். ரஜினியின் 9 வயதில் அவரது தாயார் மறைந்தார். ரஜினிகாந்த் பெங்களூருவில் உள்ள காவிபுரம் அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வி கற்றார். ரஜினிகாந்தின் பெற்றோர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள நாச்சிக்குப்பத்தில் வாழ்ந்ததாகவும் தற்போது அவரது சகோதரர் சத்திய நாராயணராவ் அங்கு வசிப்பதாகவும் ரஜினியின் உறவினர்கள் சிலரும் அங்கு வசிப்பதாகவும் ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு ரஜினியின் பெற்றோருக்கு நினைவிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அவர்கள் இறுதி சடங்கு செய்யப்பட்ட இடங்கள் அல்ல என கூறப்படுகிறது. அண்மையில்தான் சுமார் 2 ஏக்கர் நிலம் வாங்கி ரஜினியின் பெற்றோருக்கு அங்கு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே ரஜினிகாந்தின் பெற்றோர் அந்த கிராமத்தில் வசித்தார்களா இல்லையா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை. அப்படியே வசித்திருந்தாலும் ஒருவர் வாழும் ஊர் பூர்வீக ஊராக மாறிவிடாது. கடந்த 2014 அகில பாரதிய மராத்தி சாகித்ய சம்மேளன் என்ற மராட்டிய இலக்கிய அமைப்பு ரஜினிகாந்தின் சொந்த கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்திய நிலையில் அதில் கலந்து கொள்ளுமாறு ரஜினிகாந்துக்கு கடிதம் எழுதினர். ஒருமுறை ரஜினிகாந்தை நேரில் சந்தித்த அவரது உறவினர்களும் அந்த இலக்கிய அமைப்பினரும் சொந்த கிராமத்திற்கு ஒருமுறை வருமாறு அழைப்பு விடுத்தனர். ரஜினிகாந்த் தனது அடையாளத்தை எங்கும் மறைத்ததில்லை. அவரது மகள்கள் கூட தங்களை மராட்டியர் என்றே பெருமையாக சொல்லி வருகின்றனர். ஆனால் வர்த்தக நோக்கங்களுக்காக தமிழ்நாட்டில் உள்ள சிலர் ரஜினிகாந்திற்கு தமிழ் பூர்வீகத்தை கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒருவரின் நற்காரியங்களை மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர பூர்வீகத்தை பார்க்க கூடாது. ஆனால் பூர்வீகத்தை மாற்றி அதன் மூலம் ஆதாயம் அடைய நினைப்பதும் ஒரு வகை சுரண்டல் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.